ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போதும், இந்த ஊரில் வந்து அதிபுசாலித்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு கோளாறுத்தனமாக கோமாளிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோமாளிஸ் என்னென்ன விதமான காமெடிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரின்ல முடிவெடுத்து போகிறது முன்னாடி நம்மளை வந்து நீட்டாக பேக் பண்ணி கவர் பண்ணுவோம். நம்ம மேலே ஒரு சுட்டு கூட முடிவுப்படாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருப்பான்லே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பைசாவும் வாங்கிடுவான்லே. ஓகே, முடிவெட்டலாம் நினைச்சு உட்கார வச்சு ஒருத்தனுக்கு மண்டையை திறந்து பார்த்தா மண்டையில முடியா காணுங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படிதான் யோசிப்பாங்கன்னே தெரியல. சின்சியரா வேலை பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா இப்படிதான் நடக்கும். அயன் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மா எதுக்கு அயன் பாக்ஸ் அந்த இடத்துல வச்சுச்சு தெரியலையே. ஒருவேளை அதுக்கா இருக்குமோ, எதுக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு பாம்பை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பாம்பாட்டி பாம்பு பாட்டிட்டு இருக்கும்போது எவனாவது பின்னாடி வந்து இந்த மாதிரி குசும்பு சேட்டை பண்ணா அள்ளு விடுமா விடாதா? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடத்துல நமக்கே நடந்திருக்கும். எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு இந்த நினைக்கு தெரியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வேகமா சுத்தி லொத்திக்கு அடிச்சாரோ அதே வேகத்துல ரிட்டர்ன் ஆயிட்டு. அண்ணனுக்கு இனி 6 மாச காலத்துக்கு காலம் எந்திக்க முடியாதுதான் நினைக்கிறேன். எதிர்வினை உண்டுன்னு சொல்லி வாய முடியல, ஆனா இப்படி எதிர்பாராத இடத்துல எல்லாம் படும்னு நினைச்ச கூட பார்க்கலையே. பாம்பு பிடிப்பதில் நான் வல்லவன் நினைத்து பாம்பை பிடிக்க போய் பாம்பு வேற ஏதோ பாம்பு பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு இந்த சம்பவம். கடைசியா மணக்கடாயி போச்சே. குரங்கு கிட்ட போய் நம்ம சேட்டையை காட்டினா குரங்கு நம்மளும் குரங்காகிட்டு போயிடும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்மளால எவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் போராடணும். போராட முடியலன்னா இப்படி கடைசியா அழுதுறணும். பொதுவா நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ், அதாவது வடக்கான் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு அறிவுத்திறமைக்கு அளவே இருக்காதுங்க, எக்கச்சக்கமா இருக்கும். அதில் ஒரு அறிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளால் குதிரையில் தான் போக முடியாது, அட்லீஸ்ட் ஆட்டையாவது குதிரையாக்கி விடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணா கடைசியில் அந்த பிளானிங் சொதப்பில் போயிட்டேன். வீலிங் பண்ண சைக்கிளை தூக்க போய் விழுந்தது தான் மிச்சம். பொதுவாக நம்மளாம் காது குத்துனா லைட்டாக வலிக்கும், ஸோ லைட்டாக ஃபீல் பண்ணும். சில சின்ன குழந்தைங்க அழுவும். இவன் காதே குத்தலை, காதில் விழுந்து கம்மலை தான் ஒட்ட வச்சுருக்கான். இதுக்கு இந்த பொண்ணு அழுது ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தன்னோட பைக்கில் ஃபிகரை தான் ஏற்றிட்டு போகிறாங்க. சரி, நமக்கு தான் அந்த கொடுப்பணும் இல்லை, நமக்கு ஏற்றது இந்த நாய் தான், இதையாவது ஏற்றிட்டு போவோம் நினச்சி ஏற்றிட்டு போகிறாரு. பட் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ சேஃப்டியாக அந்த நாய்க்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துல நிற்காமப்பா மனுஷன். மக்களே, இந்த வீடியோவை பீஸ்ட் படத்தோட ஹீரோயினி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஹீரோயினி வந்து தூக்கு மாட்டி தான் சாகணும். ஏண்டா, உன்னோட நடிப்பு திறமைக்கு ஒரு அளவே இல்லையாடா, ஆனாலும் பாராட்டலாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட வரோம். அண்ட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.